ஆண்டவா எப்படியா சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுப்பா, ஏதாவது பார்த்து பண்ணுப்பா, உன்னை நம்பிதான் வரேன் இந்த ஆபீஸ்க்கு. சார் கான்ட்ராக்ட் பில் செக்ஷன் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுங்க சார். ஓகே தேங்க்யூ சார். சார் இந்தாங்க சார் என்னோட கலெக்ஷன் 7000 சார். மைனஸ் 9000 கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா சார். என்னோடது 4000 சார். யோகேஷ் யோகேஷ் எஸ் சார். ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. என்னோடது 8000. ஆஹா வந்தோடனே பணத்தை கண்ணில் காட்டாங்க. நல்ல எதிர்காலம் இருக்குடா கதிர் உனக்கு. இந்த ஆபீஸ்ல எப்படியா செட்டில் ஆயிடணும். 23000 இருக்கு. இது யாருக்கு எப்படி ஷேர் பண்ணுமோ கொடுத்துருங்க. சரியா? ஓகே சார். சார் என் பேர் கதிர். ஆபீஸ் அசிஸ்டன்ட். ஹெட் குவார்டர்ல சர்ப்ளஸ் சொல்லி என்னை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க சார். வெரி குட் யோகேஷ். நம்ம ஃபைல்ஸ் ரெஜிஸ்டர் எல்லாம் காமிங்க. என்னென்ன எங்க இருக்கு, என்ன ஒர்க் எல்லாம் ப்ரீஃப் பண்ணிடுங்க. சரியா? போங்க சார். ஆ ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வரேன். தீபாவளி வருது, கிராக்கர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் கிஃப்டா. குட். அப்படியா? எங்க ஆபீஸ்ல புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு. ம் பண்ணிரலாம் சார். எல்லாருக்கும் இருக்கு சார். எல்லாத்தையும் கார்ல வச்சிருக்கேன் சார். அப்பாடா நமக்கு பங்கு உண்டுப்பா. சார் உங்க ஆபீஸ் திருவான்மியூர் தானே? ஆமா மேடம். ஆஹா இவ்வளவு ஓபனாவே இருக்கீங்களா? நடத்துங்க நடத்துங்க, நமக்கு ஒரு பங்கு வந்தா சரிதான். சார் இந்த பாலவாக்கத்துல அரும்புகள்னு ஒரு இல்லம் இருக்கு. 30 குழந்தைகள் இருக்காங்க. சரியா? அவங்க அட்ரஸ் இந்தாங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அங்க போய் கொடுங்க சார். எது சார்? நீங்க ரொம்ப ஆசையா வாங்கிப்பீங்கன்னு நினைச்சேன் சார். சார் அந்த குழந்தைகள்கிட்ட போய் இதை கொடுத்து பாருங்க சார். அவங்க முகத்து ஒரு பிரைட்னஸ் வரும். அதுல இந்த கிராக்கர்ஸ்ல தோத்து போயிடும் சார். ப்ளீஸ் சார் கொண்டு வாங்க சார். இதுல பஞ்சு டைலாக் வேற. என்ன இவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க? வரலட்சுமி வேணான்றானுங்க, ஒண்ணுமே புரியலையே. ஐய குட் மார்னிங் சார். வணக்கம். ஒண்ணும் இல்லைங்க சார், தீபாவளி வருது இல்லீங்களா, உங்களை எல்லாம் பாத்துட்டு அப்படியே இந்த செக்ஷன்ல உங்களுக்கு சீட் கொடுத்துட்டு போலாம். இந்த செக்ஷன்ல புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு சார், பேர் கதிர் சார். மார்னிங் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் சேர்த்து குடுத்துடா போச்சு. அப்பாடா இவட்டியாவது கிடைக்குதான்னு மிஸ்டர் கணபதி சார் ஒண்ணு செய்யுங்க. இளந்தளிர்னு ஒரு குழந்தைகள் இல்லம், நம்பிக்கைன்னு ஒரு முதியோர் இல்லம், ஸ்வீட்டை ரெண்டா பிரிச்சு அங்க கொடுத்துருங்க. நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? வட போச்சு. போன வருஷமும் இதேதான் சார் சொன்னீங்க. அடுத்த வருஷமும் இதேதான் சொல்லுவோம். ஏப்பா அவங்க மூணு பேரும் வாழ்ந்த அனுபவிச்சவங்க. உனக்கு என்னப்பா இந்த செக்ஷன்ல எப்படிலாம் சம்பாதிக்கலாம் தெரியுமா? பொழைக்கு தெரியாத ஆளா இருக்கே. நான் உங்களை பிச்சை எடுக்க சொன்னா எடுப்பீங்களா? நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? எனக்கு கை காலம் நல்லாதானே இருக்கு. சம்பாதிக்க தெரியலன்னு இப்ப சொன்னீங்களே, ரெண்டும் ஒண்ணுதான். அட போப்பா, நான் மட்டும் உன்ன மாதிரி படிச்சு இந்த ஆபீஸ்ல கிளர்க்கா இருந்திருந்தனா என்னென்னவோ பண்ணிருப்பேன். நான் ஒழுங்கா படிக்காம போயிட்டேன். நல்ல வேலை கதிர், நீ சரியா படிக்கல. போய் அந்த 8 நம்பர் ஃபைல் எடுத்துட்டு வாப்பா. என்னடா உன் ஆளைய பாக்க முடியல, ரொம்ப பிஸி ஆயிட்ட போல இருக்கு. இவர் தான் நம்ம கான்ட்ராக்டர் மிஸ்டர் ஹானஸ்ராஜ். நம்ம செங்கல்பட்டு கான்ட்ராக்ட இவர் தான் எடுத்திருக்காரு சார். இவர் தான் கதிர், நம்ம அக்கௌண்ட்ஸ்ல இருக்காரு, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஏதாவது பாத்து கவனிங்க. குடிங்க தம்பி. இல்லங்க, இந்த மாதிரி வாங்குறதுல எல்லாம் உண்மையான சந்தோஷமே இல்ல எனக்கு. இது வேணாம். என்னடா வளர்ற, என்ன ஆச்சு உனக்கு? உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. நான் வரேங்க. என்ன இவன் 2 மாசத்துல ஆளே மாறிட்டான்? ஐயா இங்க மெர்சினரி யாரு? இங்க மெர்சினா யாரு இல்லங்க. நீ யாரு? கான்ட்ராக்டரா? பைல் என்ன இருக்கு?
நான் வந்து ஒரு முதியர் இல்லத்துல இருந்து வரேன். பெத்த பசங்களே என்ன கைவிட்டாங்கப்பா. ஒரு மேஜர் ஆபரேஷன் எனக்கு நடந்தது. அதுக்கு மெர்சி தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. அதான் வந்தேன். இல்ல இல்லங்க. இங்க மெர்சி எல்லாம் யாரும் இல்லங்க. அப்படியா? நான் தவற வந்துட்டேன் போல இருக்கு. நான் வரேன். ரைட். வாங்க. மெர்சியா? மெர்சின்றது எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஆமா, இது என்ன மெர்சி? மெர்சி நாங்க மெர்சின்னு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்கோம். நாங்கனா நாங்க மட்டும் இல்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஓஹோ, அப்ப உண்மைதானா? ஆமா கதிர், நீங்க கூட பேப்பர்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. நிறைய வசதி இல்லாதவங்க பெரிய பெரிய ஆபரேஷன் பண்றதுக்கு எல்லாம் பணம் பத்தாம ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஜெனியூன் கேசஸ் எல்லாம் பார்த்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். மெர்சியா? நான் ஜாயின் பண்ண அன்னைக்கு எல்லாரும் பங்கு பிரிச்சிங்களே, அது என்ன கணக்கு? அது எங்க ஓன் சாலரியில இருந்து நாங்க ஷேர் பண்ணி மெர்சிக்கு கொடுத்தது. மென்டலி ரிட்டார்டட், பிசிக்கலி சேலஞ்ச் அவங்க எல்லாம் இருக்கிற ஒரு ஹோம். அங்க பாருங்க வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு புரியும். சார், அந்த குழந்தைகள் போய் இதை கொடுத்து பாருங்க சார். அவங்க முகத்து ஒரு பிரைட்னஸ் வரும். அதுல இந்த கிராக்கர்ஸ்ல தோத்து போயிடும் சார். ப்ளீஸ் சார், ஸ்வீட்ட ரெண்டா பிரிச்சு அங்க குடுத்துருங்க. நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? கதர், பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல, அதை தாண்டி நிம்மதி சந்தோஷம் கொடுக்கற நிறைய விஷயம் இருக்கு. கதிர், இந்த ஃபைலோட டேக் பிஞ்சிருக்கு, சரி பண்ணி கொடுங்க. என்ன கதிர், கூலிங் கிளாஸ் புதுசா? இதுவா, நேத்து பீஷ்மா ஹோல்டேஜ் ஹோம்க்கு சர்வீஸ் பண்ண போயிருந்தேனா, அங்க ஒரு வயசானவர் என்ன பாத்துட்டு, தம்பி நான் சின்ன வயசுல எப்படி இருந்தனோ நீ அதே மாதிரி இருக்கன்னு சொல்லி அவரும் ஞாபகமா எனக்கு கொடுத்தாங்க மேடம். ஓ அப்படியா, சரி. பெரியவரே, பெரியவரே கொஞ்சம் நில்லுங்க. நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வரல, நீங்க கரெக்டா தான் வந்திருக்கீங்க. மெர்சின்றது வேற யாருமே இல்ல, எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற முகமது, எஸ்தர், ராகவன், சித்ரா, அப்புறம் யோகேஷ், இவங்க அஞ்சு பேரோட முதல் எழுத்தையும் சேர்த்தா வர்றதுதான் மெர்சி.